children, welcome to our channel Grammar in Hands. In the video, la aram bagupu kanak irandam parvam EL 1 engalla paichi 1 il 3 kuriya kanakugalla mel chindane kanakulukana vidigala velakama paakalam. Idhukku munnadi irukkira idhe paichila 1.8 varaikku irukkira kanakugala nama already idhukku nammaloada channel la video va post pannidom. Nammaloada channel la thodandu paakkira kulandhaingalukku theriyum நம்மளோட சேனல்ல இன் 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த அளவுக்கு இங்கிலீஷிற்கு இங்கிலீஷ் கிராமர் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத குழந்தைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவனாங்க உங்களோட கமெண்ட்ஸை தொடர்ந்து போஸ்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், எந்தெந்த பாடங்களுக்கு உங்களுக்கு வீடியோஸ் தேவை அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். இப்ப பயிற்சிக்குள்ள போலாம். See here children, இந்த மேச்சந்தனை கணக்குகள்ல வர கணக்குகள் எல்லாமே டைரக்டா வந்து உங்களை வந்து மீச்சீமா கண்டுபிடிங்க மீப்பேவா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லாம இதுவரைக்கும் 1 இல் 1, 1 இல் 2, 1 இல் 3 எடுத்துக்காட்டுகள்லையும் பயிற்சிகள்லையும் நீங்க பயன்படுத்தின கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறாங்க. அப்ப இதை கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். வீடியோவை 2-3 தடவை பாருங்க, பார்க்காம போட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன கேட்கறாங்கன்னா 3 பகா எண்களின் கூடுதல் 80 அவற்றில் 2 எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த எண்களை காண்க. இப்ப இத போல கொடுத்திருக்கிற கணக்கு அண்டர்ஸ்டாண்டிங் 3 பகா எண்கள் நீங்க வந்து 3 எண்கள் எடுத்துக்கங்க. 3 கூட்டுனா 80 வரணும். அதுல ஏதாவது 2 எண்கள் இது ரெண்டோ ஏதாவது 2 எண்களின் வேறுபாடுனா கழிக்கணும். கழிக்கும் பொழுது 4 வரணும். அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்து போற மாதிரி நம்பர் என்னென்ன, அதாவது 3 பகா எண்ணா இருக்கணும், 3 கூட்டினா 80 வரணும், ஏதாவது 2 கூட்டும்போது 2 வித்தியாசம் வந்து 4 வரணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பயிற்சியில பாத்தீங்கன்னா மேச்சிந்தனை கணக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 பகா எண்கள் போட்டு 2, 37, 41 போட்டுட்டேன். அப்ப டக்குன்னு எப்படி 2, 37, 41 நான் போடல. அது வந்து சிம்பிளா மெத்தட் ஒண்ணு சொல்லித்தரேன். நம்ம எதையுமே நம்மளோட சேனல்ல அப்படிதான் படிக்கிறோம் இல்லையா. புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப நாளைக்கு இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எரட்டோஸ்தனிஸ் தள்ளடை இருக்கு இல்லையா, இதையும் நம்ம தனியா சின்னதா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இதுல வா எண்கள் பகா எண்களை எப்படி மனசுல வச்சுக்கிறது, 1 இருந்து 100 வரைக்கும் வர எண்கள்ல பகா எண்களை எப்படி மனசுல வச்சுக்கிறதுக்குமான வீடியோ போட்டிருக்கேன். இப்ப இதுல நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 4 வித்தியாசமா வர மாதிரின்னு சொல்லும் பொழுது 5-7 வராது, இது 7-4, 7-4, 11 ரைட்மா. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறேன். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு எண் 7 இன்னொரு எண் 4 11 எடுத்துக்கிறேன். அப்ப 2 எண்களின் வித்தியாசம் எவ்வளவு வருது, 11-7 4 வருது. ஓகே, ஒரு கண்டிஷன் ஓவர் ஆயிருது. அடுத்த கண்டிஷன் 3 கூட்டினா 80 வரணும். 11-7 எவ்வளவு, 18. 11-7 எவ்வளவு, 18. அப்ப 80 வரணும்னா இன்னும் நீங்க எவ்வளவு கூட்டணும்னா 62 கூட்டணும். அப்ப 3வது எண் என்னவா இருக்கணும், 62 இருக்கணும். 62ங்கிறது பகு எண் இல்லையா, 2 வகுக்கும் இல்லையா. அப்ப அதனால இந்த 2 நம்பரை நம்ம எடுத்துக்க முடியாது. இதே மாதிரிதான் நான் தொடர்ந்து அடுத்தடுத்து போட்டு பார்த்தேன். 17 எடுத்து பார்த்தேன் நானு. இப்ப 17, 13 இப்ப 17 எடுத்துக்கிறோம், 13 எடுத்துக்கிறோம். 17-13 வித்தியாசம் 4, ஒரு கண்டிஷன் ஓகே. இது 2 கூட்டும் பொழுது 30 வருதாப்பா. அப்ப 80 வரணும்னா இன்னொரு எண் எவ்வளவா வரணும், 50 வரணும். 50-80 2 வகுக்கும், 5 வகுக்கும், 10 வகுக்கும். அப்ப அது பகு எண். அப்ப பகா என்கிற கண்டிஷனுக்கு வரல. அப்ப அந்த மாதிரி எல்லா கிளையும் நம்ம தொலை பார்க்கும் பொழுது அது 1 இருந்து 100 வரைக்கும் இருக்கிற பகா எண்களை எடுத்து இந்த கண்டிஷனுக்கு உட்படுத்தும் பொழுது நம்மளுக்கு ஆக்சுவலா கரெக்டா வந்தது என்னன்னா இதுதான், 2, 31, 41 தான் வந்துச்சு. இப்ப கூடுதல் 3 கூட்டினா 80 வருது. 2 எண்கள் இந்த 37-41 வித்தியாசம், 41-37 வச்சுன்னா 4 வருது. எனவே அந்த எண்கள் 2, 37, 41. அப்ப நம்ம டக்குன்னு போடாம நான் எதுக்குன்னு இந்த மாதிரி விளக்கமா உங்ககிட்ட பேசுற மாதிரியே எழுதிக்கிறேன். 3 பகா எண்கள் கூடுதல் இவ்வளவு, இந்த 2 எண்களுக்கு வித்தியாசம் பார்க்கும்போது 4. இப்படி எல்லாம் நீங்க எழுதி வச்சு படிக்கும் பொழுது இப்பத்திக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்புறம் எக்ஸாம் சமயம் பார்க்கும்போது மறந்து போயிரும், என்ன கான்செப்ட்ல நம்ம இதை போட்டோம் அப்படிங்கறது மறந்து போயிரும். அதனால விளக்கமாவே எழுதி படிச்சுக்கலாமே. அப்ப இந்த கணக்கு ஓவராடா இந்த செகண்ட் ஒன்மா 10வது கணக்கு பாட்டா. 10 முதல் 20 வரையுள்ள அனைத்து பகா எண்களின் கூடுதலானது அனைத்து ஓரிலக்க எண்களாலும் வகுபடுமா. ஒவ்வொரு கணக்குலயும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்னத்தை எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் 10 இருந்து 20 வரைக்கும் இருக்கிற பகா எண்களை எடுத்துக்கிறோம். அது நம்மளுக்கு தெரியும். நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி அந்த பகா எண்கள் லிஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க 1000 வரைக்கும் தெரியலனாலும் ஒரு 100 வரைக்கும் தெரிஞ்சுக்கங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இல்லையடா. அப்ப 10 இருந்து 20 வரைக்கும் 11, 13, 17, 19 இதெல்லாம் வருது. இவற்றினுடைய கூடுதல் கண்டுபிடிச்சுக்கிறோம், 60 வருது. இவங்க என்ன கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கூடுதல் அனைத்து ஓரிலக்க எண்களாலும் வகுபடுமா. அப்ப ஓரிலக்க எண்கள் என்னது, ஒரே ஒரு நம்பர் மட்டும் வருது. எதுல இருந்து வரும், 0 இருந்து 9 வரைக்கும் வரும். ஆனா வந்து 0 நம்ம வகுபடாது இல்லையா, 0 வந்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கு, விட்டுறலாம்.
அப்ப நம்ம 1 ல இருந்து 9 வரைக்கும் வகுக்குமான்னு பார்க்கறோம். நிச்சயமா 1 ஆல வகுக்க 60 னு 60 னு 1 ஆலயும் 60 32 60 னு 2 ஆலயும் 23 60 னு 3 ஆலயும் 5 நாங்க 60 னு 4 ஆலயும் 12 5 60 னு 5 ஆலயும் பைத்தார் 60 னு 6 ஆலயும் வகுவோம். 7 ஆல வகுக்குமான்னு பார்க்கும் பொழுது 7 ஆல வகுக்கும் போது 60 ல வந்து 7 ஆவை படி சொல்லி பாருங்க. 8 ல 56 தேல் 56 ஒன்பது தேல் 63 ஆயிடுது. அப்ப மிச்சம் வந்துருது. அதே மாதிரி 8 ஆலை 7 56 வகை மிச்சம் வந்துருது. 9 ஆலை போகும்போது 45 ஆரம்ப 54 அப்ப மிச்சம் வந்துருது. அப்ப அதால வகுக்காது. அப்ப 1 ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிற எண்களால மட்டும்தான் வகுபடுது. அப்ப அதனால நம்ம என்ன எழுதுறோம், நம்மளோட விடையை எழுதுறோம், என்னமா எழுதுறோம், 60 என்ற எண்ணானது 1, 2, 3, 4, 5, 6 என்ற ஓரிலக்க எண்களால் வகுபடும், 7, 8, 9 வகுபடாது. நீங்க குழந்தைங்க வந்து அப்படியே வந்து விடையை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்டெப் எல்லாம் இருக்காது. நீங்க அதனால வந்து புரிஞ்சுக்கணுங்க இருக்காது. எக்ஸ்ட்ரா ஸ்டெப் சொல்றேன். இந்த கணக்கு ஓவராடா. அடுத்தது பாருங்க, 1 ல் இருந்து 9 வரையிலான அனைத்து எண்களாலும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணுங்கிறத இங்க குழு கொடுத்தாங்க. மிகச்சிறிய எண்ணை காண்க. அப்ப மிகச்சிறிய எண்ணை காண்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா மீச்சியமா கண்டுபிடிக்கணும். எந்த நம்பருக்கு மீச்சியமா கண்டுபிடிக்கலாம், 1 ல் இருந்து 9 வரைக்கும் வர எல்லா எண்களுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா 1 ல் இருந்து 9 வரைக்கும் எல்லா எண்களையும் எழுதிட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி மீச்சியமான 2 ஆல வகுக்குமான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லா இரட்டை எண்களுமே 2 ஆல வகுக்கும். அப்ப நான் 2 ஆல வகுக்கும் பொழுது என்ன பண்ணிட்டேன், அந்த 1, 3, 5, 7, 9 ஒற்றை எண்கள் 2 ஆல வகுபடாது. அதனால நான் அப்படி இறக்கி வச்சிட்டப்பா. அது 2 ல் 1 2 2 4 ல் 2 4 3 2 6 4 2 8 இன்னும் 2 ஆல வகுற நம்பர் இருக்கனால இன்னொரு கா வகுக்கிறேன். இந்த 1 ஐ 1 இறக்கி வச்சிடறோம், 3 ஒற்றை எண் இறக்கி வச்சிடறோம், 2 ல் 1 2 2 5 ஒற்றை எண் இறக்கி வச்சுக்கிறோம், 3 ஒற்றை எண் இறக்கி வச்சிருக்கிறோம், 7 ஒற்றை எண் இறக்கி வச்சிட்டோம், 4 ல் 2 4 9 ஒற்றை எண்கள்னால இறக்கி வச்சிட்டோம். மடி 2 ஆல வகுக்கும் போது 1 1 ஒற்றை எண், 1 ஒற்றை எண், ஒற்றை எண், ஒற்றை எண், 2 ல் 1 1 1. இப்ப இனி 2 ஆல வகுக்கிறது எதுவுமே கிடையாது. அப்படின்னா என்ன இரட்டை எண்ணே கிடையாது. அடுத்து 3க்கு ட்ரை பண்றோம். இந்த 1 இறக்கி வச்சிடறோம், 1 இறக்கி வச்சிடறோம், 3 ல் 1 3 3 1 இறக்கி வச்சிடறோம், இது வகுக்காது, மிச்சம் வந்துடும். அதனால அப்படி வச்சிடறோம், 3 ல் 1 3 3 எஸ் சில்ட்ரன். அப்புறம் இது 3 போட்டுறமாடா, இங்க என்ன பண்ணிடுற, 7 வகுக்காது, 2 இங்க வந்துட்டோம், 1 அப்படி இறக்கி வச்சிடறோம், 9 ல் 3 3 9 இறக்கி வச்சிட்டோம். மடி 3 ஆல வைக்கலாம், 1 1 1 1 1 5 வகுக்காது இறக்கி வச்சிடறோம், 1 7 வகுக்காது இறக்கி வச்சிடறோம், 1 இறக்கி வச்சிடறோம், 3 1. இது வந்து நம்ம ஏற்கனவே 2 பயிற்சியில போனதுனால அது கொஞ்சம் கடகடன்னு சொல்லிட்டு போறேன்டா. இப்ப 3 ஆல வகுக்கிறது எதுவுமே இல்லை. அடுத்து 5க்கு போறோம். அப்ப என்ன பண்ணுவோம், 5 அந்த 1 எல்லாம் அப்படி இறக்கி வச்சிடறோம், வகுக்காத 7 இறக்கி வச்சிடறோம், 5க்கு மட்டும் ஓரஞ்சு 5. அடுத்து மீதி என்ன இருக்கு, 7. அப்ப 7 ஆல வைக்கும் போது எல்லாமே 1 ஆயிருது. அப்ப மீச்சியமான சைடு வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண் 2520 ஆகும். என்ன கணக்குடா, 3 தொடர்ச்சியான எண்களின் பெருக்கற்பலன் எப்போதும் 6 ஆல் வகுபடும் என்பதை ஓர் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. என்ன சொல்றாங்க, அடுத்தடுத்த 3 எண்கள் எடுத்துக்கங்க, 3 பெருக்குங்க, பெருக்கி வந்த விடை இருக்குது இல்லையா, அந்த விடை வந்து 6 ஆல வகுக்குங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லுங்கிறாங்க. உங்களோட பயிற்சியில் இருக்கிற உங்களோட புக்கில் இருக்கிற விடையில கொஞ்சம் பெரிய எண் கொடுத்துக்கிறாங்க. நான் சின்ன எண்ணை எடுத்துக்கிட்டேன், 3, 4, 5, 3 எடுத்துக்கலாம்டா. சரியா, இப்ப 3 பெருக்குனா 3 4 12 12 5 60 6 ஆல வகுக்கும் இல்லையா, பைத்தார் 60 சொல்லி நீ வேணா பைத்தார் 60 சொல்லி போட்டு 60 ஆனது எழுதிக்கல, வேணக்கம் எழுதிக்கங்க, 60 ஆனது, பைத்தார் 60 என 6 ஆல் வகுப்படும், என 6 ஆல் வகுப்படும். நான் ஓர் எடுத்துக்காட்டு தானே கேட்டுக்கேன், நான் 2வது எடுத்துக்காட்டு போட்டேன், போடாதீங்க. ஆம்னு போட்டு 3 தொடர்ச்சியான எண்களின் பெருக்கல் பலன் 6 ஆல் வகுடும் சொல்லி அவங்க கேட்டதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். புரியுதடா, இப்ப நீங்க இதுதான் எழுதணும்ட்டு இல்ல, நான் அடுத்து இன்னொன்று எழுதுறேன், 5 6 எழுதுறேன், 5 6 7 5 6 30 30 எவ்வளவு வரும், 210 210 6 ஆல வைத்த 3 6 18 மிச்சம் 3 5 6 30 35 ஆல வகுக்குது. அப்ப நீங்க இவற்றை என்ன பண்ணிக்கலாம், 3 5 6 7 ஆகிய எண்கள் அவற்றின் பெருக்கல் பலன் 210 210 6 ஆல் மீதி என்று வகுபடுகிறது, எனவே தொடர்ச்சியான 3 எண்களின் பெருக்கல் பலன் 6 ஆல் வகுவிடும். இது நம்ம போடுறது கஷ்டம்னா எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க, 2 ஆல 3 ஆல 5 ஆல
ஆறால எட்டால ஒன்பதால பத்தால பதினொன்னால எப்படி வகுப்படும்? 88 வகுப்படுங்கிறது கூட போன தடவை பார்த்தோம்லையா, ஒரு எண் 11 எட்டாலையும் வகுப்பட்டால் 88 வகுப்படணும். அப்புறம் இதே மாதிரி அடுத்தடுத்த மூன்று எண்களினுடைய பெருக்கல் பலன் 6 வகுப்படுங்கிறது, இவெல்லாம் திரும்ப 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 அந்த கணிதவியலாளர்கள் போட்டு போட்டு பார்த்து நம்மளுக்கு எளிமையாக்கி தந்திருக்கிறாங்க. நம்மளும் இன்ட்ரெஸ்டோட போடுவோமே. இப்ப இந்த கணக்குக்கு 3, 4, 5 என கருதுகன் போட்டு 3 × 4 × 5 60 ஆனது, பைத்தார் 60 என 6 வகுப்படும் அப்படின்ட்டு ஆம்னு போட்டுக்கலாம். சரியா, முதலையும் ஆம் கூட போட்டுக்கலாம். 3 தொடர்ச்சியான எண்களின் பெருக்கல் பலன் 6 வகுப்படும். அடுத்து 13வது கணக்கு, மலர்விழி கார்த்திகா கண்ணகி ஆகிய மூவரும், அதாவது மலர்விழி கார்த்திகா கண்ணகின்னு மூணு பொண்ணுங்க வந்து ஒரு கிராமத்துல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, வேற வேற இடங்கள்ல வேலை பாக்குறாங்க. மலர்விழிக்கு 5 நாளைக்கு ஒருக்கா லீவு, ஊருக்கு வர்றாங்க. கார்த்திகா வந்து என்ன பண்றாங்கன்னா 6 நாளைக்கு ஒருக்கா வர்றாங்க. 3வது ஆளு கண்ணகி வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப மூணு பேருமே ஒன்னா எப்படி சந்திச்சுக்குவாங்க, அதாவது ரொட்டேஷன் அப்படி வரும்பொழுது அந்த ரொட்டேஷன்ல ஒரு சமயம் பார்த்தா திடீர்னு சந்திச்சுக்கிறாங்க. அப்படி சந்திச்சது வந்து அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி சந்திச்சுக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க வாட்டுக்கு போயிடறாங்க. இவங்க மறுபடியும் 5 நாளைக்கு இருக்கா, அவங்க 6 நாளைக்கு இருக்கா, அவங்க 10 நாளைக்கு இருக்கான்னு வராங்க. அடுத்து எப்ப சந்திப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதே மாதிரி கணக்கு வந்து அந்த 1 to 8 வர கணக்குகளையும் பார்த்தோம். அப்ப இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மீச்சியமா கண்டுபிடிக்கணும். ரைட் சில்ட்ரன், எது எது கண்டுபிடிக்கணும்? இவங்க கொடுத்துக்கிற 5, 6, 10 அப்ப நம்ம என்ன பண்ணுமோ, எடுத்துனே 2 வகுப்போ 5 வகுக்கு அது இறக்கி வச்சிடறோம். 6ல 2 போட்டுறமாடா, 5, 2, 10 போட்டுறமா, மடி 3 இருக்குது. அப்ப 3 அளவுத்த 5 இறக்கி வச்சிடறோம், 1, 3, 3, 5 இறக்கி வச்சிடறோம், மடி 5 அளவுத்த 1, 1, 1 மீச்சியமா 2, 3, 6, 6, 5, 30 30 நாட்களுக்கு பின், அதாவது எங்க அக்டோபர் 1ஆம் தேதி பிளஸ் ஒரு 30 நாள், 31ஆம் தேதி சந்திப்பார்கள். என்ன பண்ணிக்கலாம், இந்த இதை கூட போட்டுக்கலாம். அக்டோபர் 30 நாட்களுக்கு பின், அல்ல அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி சந்திப்பார்கள் சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ரைட் சில்ட்ரன். அடுத்து 108 ஒரு பெரிய பில்டிங், 108 ஃபுளோர் இருக்கு, அதுல 2 லிஃப்ட் இருக்கு. இந்த ஏங்கிற லிப்ட் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே அதாவது கிரவுண்ட் ஃபுளோர் தரைதளத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அந்த ஏ வந்து என்ன பண்ணணும்னா 3வது தளம், 6வது தளம், 9வது தளம் 3 ஷிஃப்ட் ஆகி அங்காங்க நின்று நின்று செல்லுமாமா. இந்த பி வந்து 5 போகுது, 5வது தளம், 10வது தளம், 15வது தளம் நின்று நின்று போகும். பை சான்ஸ் 2 ஒரே சமயத்துல ஒரே தளத்துல நிக்கும். அப்ப எப்ப நிக்கும், எந்தெந்த தளங்கள்ல நிக்கும், இதுல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மொத்தம் 108க்குள்ளதான் வர மாதிரி பாக்கணும். இன்னொன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும்னு பாக்கணும், மீச்சியமா தான் கண்டுபிடிக்கணும். எது ரெண்டுக்கும் மீச்சியமா கண்டுபிடிக்கணும்னா 3க்கும் 5க்கும் மீச்சியமா கண்டுபிடிக்கணும். சிஹியர் சில்ட்ரன், 3க்கும் 5க்கும் மீச்சியமா கண்டுபிடிக்கும் போது இருக்கலே சின்ன எண் 3, 3 வகுக்கிறோம், 1, 3, 3, 5 வகுக்காது அப்படி இறக்கிறோம். அடுத்து 5 வகுக்கும் போது 1, 5 வந்து 1, 5, 5 மீச்சியமா கண்டுபிடிக்கும் போது சைடுல இருக்கிற 2 பேருக்கிற 3, 5, 15 வருதடா. அப்ப ஒவ்வொரு 15வது தளத்திலும், அதாவது 15, 30, 45, 60, 75, 90, 105 அதுக்கு மேல போன 108க்கு மேல போயிடுச்சு, 108 தான் சொல்லியிருக்காங்க. இந்த தளங்கள்ல தான் ஒன்னா, இது அது பாட்டு போயிட்டே இருக்கு, இது பாட்டுக்கு இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த தளங்கள் வரும்போது இது இந்த சைடு நின்றுட்டு இருக்கு, இது இந்த சைடு நின்றுட்டு இருக்கும். அதைத்தான் அங்க வந்து கணக்கு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை கணக்குகள் மாதிரி, அவங்க வந்து இதே வந்து லிப்டே இயக்குறவங்க, லிப்ட் இது பண்றவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து செய்வாங்க. சரியா, நம்ம புக்ல கொடுத்துக்கிற கணக்குகள் வந்து நம்மளோட லைஃப்ல, அன்றாட லைஃப்ல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வேணா நம்ம பயன்படுத்திட்டு போற வகுத்துல பயன்படுத்துறோம். ஆனா நம்ம படிக்கிற எல்லாமே ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்துறது. வாழ்க்கை கணிதம்னே தனியா வந்து உங்களுக்கு பிசினஸ் மேத்ஸ்னும் இருக்கு, அப்ப அதெல்லாம் அங்க யூஸ் ஆகுது. அடுத்தது பாக்கலாமாப்பா, 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீ பே கா 5 எனில் அவ்வெண்கள் யாவேன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்கப்பா, 2 எடுத்துக்கணும். ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறோம். ரைட்டு, ரெண்டுமே ஈரிலக்க எண்களா இருக்கணும், அதாவது டபுள் டபுள் டிஜிட்டா வர மாதிரி இருக்கணும். 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், 3 பேருக்குனா 300 வரணும். அடுத்த கண்டிஷன் 2 வந்து 1 வந்து மீ பேக்கா வந்து 5. இப்ப நம்மளுக்கு என்ன ஒரு ஃபார்முலா தெரியும்னா, 2 எண்களின் பெருக்கல் பலன், 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீச்சிமா பெருக்கல் மீ பே கா.
இது ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது. இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் வந்து மீச்சிமாவையும் மீப்பேவா. அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டை பெருக்கினது 300 சொல்லிட்டாங்க. மீச்சிமா தெரியல, அதனால நான் மீச்சிமானே எழுதிக்கிறேன். மீப்பேக்கா கொடுத்துட்டாங்க, 5 கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும். இப்ப மீச்சிமா கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆகுனா, ஈக்குவல் டு மீச்சிமா அப்படி வச்சு இந்த 5 வரும்போது பகுதிக்கு வந்துடும். 300/5 6 × 30 = 0. அப்ப மீசிமா ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 60. மீசிமா 60, மீப்பேக்கா 5. இதை வச்சு நீங்க ரெண்டு ஈரிலக்க எண்களை கண்டுபிடின்னு சொல்றாங்கப்பா. நம்ம என்ன 150 2 பேருக்குனா கூட தான் 300 வரும். அப்ப போடலாமா போடக்கூடாது? என்ன கண்டிஷன் சொன்னா, நீங்க எடுக்கிற ரெண்டு நம்பருமே 5 வகுபடணும். ஏன்னா மீப்பேக்கா 5, நீங்க எடுக்கிற ரெண்டு நம்பருமே 5 மீதியின்றி வகுபடணும். சரி, அப்படி என்னென்னலாம் வந்து வகுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது 5, 60, 5, 30, 300 வகுக்கும் ஒரு கண்டிஷன். இன்னொன்னு 10, 30 பெருக்கணும்னா 300 வரும். 15, 20 பெருக்கினாலும் 300 வரும். 20, 15 இது ரெண்டும் ஒரே கணக்கு தானே, விட்டுலாம். 20, 15, 15 ரைட்டு. அப்ப இதுல மூணையுமே வச்சுக்கலாமான்னு வைக்க முடியாது சொல்றேன். ஏன்னு கேளுங்க, இது வந்து என்ன ஆயிடுது, இந்த ரெண்டு ஜோடி வைக்க முடியாது. ஏன்னா 5 என்ன ஆயிடுது, ஓர் இலக்கு என்ன ஆயிடுது. அப்ப ஈரிலக்க எண்கள்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 13, 30, 300, 5, 2, 30. அப்ப 10, 1, 10, 30 இருக்கலாம், அல்லது 15, 20 இருக்கலாம். அப்ப பெருக்கு தொகை 300 வருது. ரெண்டு நம்பருமே 5, 10, 6, 30, 3, 5, 15, 4, 20 என்னது, ரெண்டு நம்பருமே 5 வகுபடுது. அப்ப என்ன பண்ணணும்னா, கடைசியில அவ்வெண்கள் அந்த எண்கள் எப்படி இருக்கலாம் என்றால், ஈக்குவல் டு 15, 20 அல்லது 10, 30 அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிடலாம். புரியுதா சொல்றேன்? இந்த கணக்குகள்லாம் நீங்க இல்லடா, நானே வந்து 6th படிக்கும் போது பார்க்கும் பொழுது டீச்சர் அவங்க பாட்டுக்கு எடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்க, 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு மீச்சிமா மீப்பேக்கான்னு போட்டுக்கோங்கம்பாங்க. எனக்கு கணக்கு படிச்சோன்னா எப்படி அவங்க இந்த ஃபார்முலாவுக்கு முதல்ல யோசிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்பெல்லாம். அப்ப அவங்க என்ன சொல்லணும், இந்த மாதிரிலாம் வந்து மீச்சிமா கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல என்னடா கொடுத்துருக்காங்க, 2 பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க, 1 மீச்சி மீப்பேக்கா கொடுத்துருக்காங்க. இது மூணு இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும், இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். முதல்ல ஃபார்முலாவை எழுதுங்க. இப்ப கொடுத்துருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப என்ன இல்லையோ அதை கண்டுபிடிங்க. ரைட்டு, இந்த ஸ்டெப்பையும் சொல்லி இருக்கணும். இன்னொன்று என்ன பண்ணிருக்கணும்னா, 5 வருதுன்னா நீ இத்தனை எண்களை பெருக்கினாலும் உனக்கு 300 வரும். ஆனா நீ இது வந்து ரெண்டுமே ஈரலுக்கு எண்கிறதுனால இந்த எண்ணை விட்டுருங்க. அடுத்தது என்னத்தை விட்டுறதுன்னு அடுத்தது மீதி 2 தான் இருக்குது. இந்த 2 எழுதுங்க. அந்த ரெண்டுமே என்னமா இருக்கணும், 5 இருக்கணும். ஏன்னா மீப்பேக்கா வந்து 5 வரதுனால அந்த மாதிரி கண்டிஷன்லாம் தெளிவா சொல்லி படிக்கும் பொழுது நம்மளுக்கு மனசுல ரொம்ப நாள் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். டக்குனு ஏன் இதே எடுக்கிறாங்க, இதே எடுக்கிறாங்க, இதே எடுக்கிறாங்கன்னு சொன்னா புரிஞ்சு படிக்கும் பொழுது, புரிஞ்சு படிக்கணும். கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்துல உங்களுக்கு தெரியணும். இந்த 2 மட்டும் இருந்ததுன்னு சொன்னா மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கு. கணக்கு மட்டுமல்ல சொல்றேன், தமிழ் கிராமர் எடுத்துக்கிட்டேனாலும் இங்கிலீஷ் கிராமர் எடுத்துக்கிட்டேனாலும் நீங்க ஹையர் கிளாஸஸ் எல்லாம் போகும்போது இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி நிறைய இலக்கணங்கள் படிப்பீங்க. அந்த இலக்கணத்துல என்ன பெனிஃபிட் எல்லாம், மேத்தமெட்டிக்ஸ்ல எப்படி ஃபார்முலா அதாவது சூத்திரங்கள் தெரிஞ்சதுன்னா நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே போலாம். அதே போல தமிழ் இலக்கணத்துல இங்கிலீஷ் கிராமர்ல வந்து ரூல்ஸ் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா போட்டலாம். பிரசன்ட் டென்ஸ்னா எப்படி பிரசன்ட் டென்ஸ் சொன்னா என்ன வெர்ப் கொடுத்தாலும் நம்ம எழுதிட்டே போயிடலாம். அதனால புரிந்து படிப்போம், மகிழ்ச்சியாக படிப்போம், எளிதாய் படிப்போம். இல்லையா சொல்றேன், அடுத்த கணக்கு போலாம். 16 கணக்குடா, இந்த நம்பர் கொடுத்துட்டாங்கப்பா, இது 88 வகுக்குமான்னு கேக்குறாங்க. உடனே 88 வகைப்பட நம்மளுக்கு தெரியாது, 88 எப்படி வகுக்கணும், குழந்தைங்க டென்ஷன் ஆவாகுன்னு பிராக்கெட்ல ஒன்று கொடுத்துட்டாங்க. 8 மற்றும் 11 வகுபடும் தன்மை விதிகளை பயன்படுத்தலாம். நீ 8 வகுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, 11 வகுக்கிறதுக்கு என்னமோ அதை நீங்க யூஸ் பண்ணி கணக்கு போட்டுக்குங்கன்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறேன், இதை சொல்லிட்டே போடும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக இன்னொரு சொல்லிட்டே போடுறேன்டா. வெயிட் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பார்க்க கணக்கு எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5, 6, 4, 8, 7, 2 அதாவது 564872. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 8 வகுக்கிறதுக்கு பார்ப்போம். 8 வகுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன கண்டிஷனா, 2 கண்டிஷன் வகுபடும் தன்மையில. இந்த கடைசி 3 நம்பரை மட்டும் எடுத்து நீங்க 8 வகுத்து பாருங்க. 8 வகுத்ததுன்னா அந்த ஃபுல் நம்பருமே 8 வகுக்கும், அல்லது கடைசி 3 நம்பரும் 0 இருக்கணும். இங்க 0 இல்ல. சரி, 3 நம்பரை எடுத்து வகுத்து பாக்கலாம்னா 872. சரி, 8 வகுக்கலாம். 1 8 ரைட்டு, 7 இறக்கி வைக்கிறோம், அடங்காது. ஒரு 0 சேர்த்துட்டு இந்த 2 இறக்கி வைக்கிறோம்.
ஒன்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு மீதி ஜீரோ வந்துருச்சா. அப்ப 564872 ஆனது எட்டால் வகுபடும், எட்டால் வகுபடும் போட்டலாம். ரைட் சில்ட்ரன். அடுத்து இந்த 564872 பதினொன்னால வகுபடுமான்னு பாக்கணும். பதினொன்னால் கூட நீங்க போட்டுக்கோங்க. பதினாலு வகுறதுக்கு என்ன ஃபார்முலானா, ஒன்னை விட்டு ஒரு நம்பர் அஞ்சு ஆறு விட்டு நான் இது இதை கூட்டணும். கூட்டும் போது அஞ்சு நாலு ஏழு, அஞ்சு நாலு ஒன்பது, ஒன்பது ஏழு பதினாறு வருது. இதை கூட்டுங்க. ஆறு எட்டு ரெண்டு, ஆறு பிளஸ் எட்டு பிளஸ் ரெண்டு போடும்போது எட்டு மாறு பதினாலு, பதினாலு ரெண்டு பதினாறு, கழிச்சா என்ன வருது, ஜீரோ. இப்ப பதினொன்னுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசமானது பதினொன்னின் மடங்காகவோ, நீ கழிக்கும் பொழுது பதினொன்னு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி பதினொன்னின் மடங்காகவோ அல்லது பூஜ்யமாகவோ வந்தால் அந்த எண் பதினொன்னால் வகுபடும். அப்ப நம்மளுக்கு வந்துருச்சு இல்லையா. அப்ப நீ இதோட நீ வந்து பதினொன்னால் வகுபடும் சிம்பிளா எழுதினால் எழுதிக்கல, பதினொன்னால் வகுபடும் எழுதிக்கங்க. பதினொன்னால் வகுபடும் எழுதிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு இப்ப எக்ஸாமுக்கு பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுனா இந்த இடத்துல குறிப்புன்னு நீ ஒன் நோட்ல ஓ நோட்டு அப்பா உனக்கு புரியுற மாதிரி எழுதுறியே. கடைசி மூன்று இலக்கங்கள் எட்டால் வகுபட்டால் அவன் எட்டால் வகுபடும். அதை எழுதிக்கலாம். அடுத்து பதினொன்னுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி கண்டிஷன், ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல், ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதலின் வித்தியாசம், கூடுதலின் வித்தியாசம் பதினொன்னா புக்ல இருக்கு. நம்ம இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். பதினொன்னால் வகுபட்டால் அவன் பதினொன்னால் வகுபடும். சைடில் எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ப பதினொன்னால் வகுபடும், எனவே பதினொன்று எட்டால் வகுபடும் போட்டாச்சு, எனவே 564872 ஆனது 88 வகுபடும். இதை நீங்க போட்டு வச்சுக்கலாம். எஸ் போட்டு வச்சுட்டு நம்ம தனியாக நோட்டில் கொஞ்சம் சிம்பிளாக இந்த சைடில் எல்லாம் எழுதாமல் உங்களுக்கு சிம்பிளாக எழுதி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். ரைட். அந்த லாஸ்ட் ஒன் முதல்ல போட்ட மாதிரி ஒரு கணக்கு, வில்சன் மதன் குணசேகரன். இந்த மூணு பசங்க வந்து ஒரு வட்ட வடிவமான ஓடு பாதையில ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன பண்ணனா, ரவுண்டா ஓடு பாதையில இந்த மாதிரி மூணு வட்டம் இருக்குது ஓடிட்டு இருக்காங்க. பட் மூணு பேர் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு கேட்டேன்னா, வேற வேற வேகத்துல ஓடுறாங்க. சரியா, வேற வேற வேகத்துலன்னா, இவன் ஒருத்தன் வந்து 10 நிமிஷத்துல சுத்தி வந்துடுறான் ஒரு வட்டத்தை, இன்னொருத்தன் வந்து 15 நிமிஷம் எடுத்துக்கிறான், இன்னொருத்தன் வந்து 20 நிமிஷம் எடுத்துக்கிறான். அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணவங்க இப்படியே வேற வேற ஸ்பீட்ல சுத்தி வந்து எந்த இடத்துல மறுபடியும் இதே இடத்துல மூணு பேர் ஒன்னா வருவாங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கும் மீச்சிமான கண்டுபிடிக்கணும். 10 15 20க்கு ரெண்டால வைக்கிறோம், ஐ 2 10 வகுபடாதி இறக்கி வச்சுக்கிறோம். இதுல 5 2 20 மடி ரெண்டால வைக்கும் போது இந்த 5 அப்படி வச்சிடறோம், 15 வகுக்காது வச்சிடறோம், 10 2 10. இது மூணால வகுக்கு, ஒரு நம்பர் வகுத்தாலும் நம்ம வகுத்துதான் ஆகணும். மூணால வகுக்கும் போது 5 அப்படி இறக்கி வச்சிடறோம், 15 3 5 இந்த 5. அப்ப இது எல்லாமே 5 அளவுக்குங்கனால மீதி 1 வருது. மீச்சிமா சைடுல பெருக்கும் போது 2 4 4 3 12 12 5 60. 60 நிமிஷம் கரும்பிச்சு ஒன்னா சந்திப்பாங்க. அப்ப 60 நிமிடம் என்பது ஒரு மணி இல்லையா. அப்ப காலையில 7 மணிக்கு ஒன்னா சந்திச்சாங்கன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் சேர்ந்து ஈக்குவல் டு காலை 8 மணிக்கு மீண்டும் தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் சொல்லி நீங்க விடையை க்ளோஸ் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணலாம். ரைட் சில்ட்ரன், தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.